ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காவேரிப்பட்டினத்தில் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் சமரசம் அவர்களின் மகள் திருமணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பே ஆரோக்கியமாக இருந்தபோது ஒத்துக்கொண்ட திருமண நிகழ்ச்சி சிகிச்சை முடிந்து சென்னை வந்த பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது டைரியை பார்க்கிறார் சமரசம் அவர்களின் இல்ல திருமணம் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவேரி பட்டினத்திற்கு செல்ல ஆயத்தமாகிறார் ஜானகி அம்மையாரும் மருத்துவரும் வேண்டாம் என்று மன்றாடி கேட்கிறார்கள் அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் என்னால் இயலாது என்று எப்போது நம்பிக்கை இழக்கிறனோ அப்போது நானே என்னுடைய பொது உறவுகளை துண்டித்துக் கொள்கிறேன் என்று கண்டிப்புடன் கூறிவிடுகிறார் எம்ஜிஆர் அவர்கள் காவேரி பட்டினத்திற்கு சென்று சமரசம் அவர்களின் இல்ல திருமணத்தை நடத்தி வைக்கிறார் எம்ஜிஆர்